அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், ஒரு காலத்தில் தமிழகத்தில் கொடி கட்டி பறந்த கட்சி என்றால் அது தேமுதிக தான். தேமுதிகவின் பலமே விஜயகாந்த் அவர்களின் பேச்சு திறமைதான். ஒரு ஊரில் விஜயகாந்த் அவர்கள் வரார் என்றால் அவருடைய பேச்சாற்றலை கேட்பதற்காகவே கூட்டம் அந்த ஊரில் அலைமோதும் என்றே கூற வேண்டும். தேமுதிக தொண்டர்களுக்கு மட்டும் இல்லை, விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு நடிகருக்குனே தனி ரசிகர் கூட்டம் இருந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இவர் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்காரு. நடிகர் சங்கத்துக்கும் தலைவர் இருக்காரு அப்படிங்கிறதே நமக்கு இப்போ தான் தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கும் தேர்தல் இருக்குது அப்படின்னு பிரபலமானதெல்லாம் இப்போ விஷால் அவர்கள் மற்றும் பார்த்திங்கன்னா சரத்குமார் அவர்கள் பிரச்சனை நடக்கும்போது தான் நமக்கு நிறைய விஷயம் தெரிய வந்தது. அப்போ பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தான் இதற்கு முன்னாடி தலைவராக இருந்தார் அப்படிங்கிறதும் நம்ம நிறைய முறை கேள்விப்பட்டிருப்போம். இவர் பார்த்திங்கன்னா நடிகர் சங்க தேர்தலில் இருக்கும்போது நலிந்த நடிகர்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காரு. அதாவது இவர் தேர்தலில் இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நடிகர் சங்கமே ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது அப்படின்னே சொல்லணும். அதாவது நடிகர்கள்னால் பெரிய பணக்காராக இருப்பான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாங்க, நடிகர்கள் எல்லாரும் பணக்காரங்க தான், ஆனால் சாதாரண நடிகர்களாக இருக்காங்கல்ல, ஒரு சைடு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இருக்கவங்களாம் ரொம்ப நலிந்து போய் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக நடிகர் சங்கம் பார்த்திங்கன்னா நிறைய கடன் வாங்கி கடைசியில் ஏகப்பட்ட கடனாக இருந்ததான். அப்போ விஜயகாந்த் அவர்கள் திடீர்னு தலைவராகி விஜயகாந்த் அவர்கள் பல கடனை தீர்த்து வச்சது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நிறையவே பணத்தையும் சேர்த்து வச்சுட்டு போனாராம். அதுக்கப்புறம் தான் அவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு உடனே அரசியலுக்கு வந்துட்டாராம். மக்களுக்கும் நம்ம நல்லது பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அவரோட படத்தில் ஒவ்வொன்றிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கருத்து அற்புதமாக இருக்கும். அதுவும் ரமணா படத்தில் அவரோட நடிப்பெல்லாம் பார்த்து பல பேர் வியந்து போயிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியலில் வந்தார். அரசியலில் வந்து மட்டும் சாதாரணமாக இல்லைங்க, கொடி கட்டி பிறந்தார் அப்படின்னே சொல்லலாம். அவரும் கொடி கட்டி பிறந்த பிறகு திடீர்னு பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவரோட பேச்சாற்றலை நம்மளால் கேட்க முடியாமையே போயிடுச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பீரமாக பேசிகிட்டு இருந்த, அதாவது பேச்சாற்றல் அப்படின்னாவே அது வந்து விஜயகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த நாம திடீர்னு பார்த்திங்கன்னா அவர் பண்ணுற விஷயம் எல்லாமே மக்களுக்கு எதிராக போயிட ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது அவர் நல்லா தான் பண்ண ஆரம்பித்தார், ஆனால் பார்த்திங்கன்னா அவரோட பேச்சாற்றல் அவருக்கு வந்து ஒத்துழைக்கலை. அதாவது அவரோட உடல்நிலை பார்த்திங்கன்னா அவருக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, விஜயகாந்த் அவர்கள் அவ்வளோதான், இனிமேல் வந்து தேமுதிக மீண்டு வராது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறத நம்ம காதுபடவே நம்ம கேட்டிருப்போம். விஜயகாந்த் அவர்களோட மனைவியான பிரேமலதா அவர்கள் விஜயகாந்த் கூடயே இத்தனை நாள் இருந்திருக்காங்க, ஆனால் ஒரு பதவிக்கு கூட ஆசைப்பட்டதில்லை. அவங்களோட பேச்சு திறமையும் பார்த்திங்கன்னா அற்புதமாக இருந்திருக்கும். இந்த நிலையில தான் தேமுதிகவோட முக்கிய பதவியை பார்த்திங்கன்னா தற்போது பிரேமலதா அவர்கள் வாங்கியிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா இத்தனை நாள் எந்த ஒரு பதவியில் இல்லை, தற்போது தேமுதிகவை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நல்லெண்ணத்தோட, அதாவது நல்ல நோக்கத்தோட பார்த்தீங்கன்னா தற்போது பதவிக்கு வந்திருக்காங்க. அவங்க பதவிக்கு வந்தவுடனே சாதாரணமாக இல்லைங்க, பல விஷயங்கள் அதாவது பல மாற்றங்கள் செய்திருக்காங்க. முதன் முறையாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா தேமுதிகவில் பல இடங்களில் காலி இடங்கள், அதாவது தொண்டர்கள்லாம் எல்லாம் அதாவது எந்த ஒரு பதவியும் வகிக்காமல் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை விட்டுருக்கிறதுனால ஒரு சில பதவிகள் எல்லாம் காலியாக இருந்ததை எல்லாமே நிரப்பியிருக்காங்க. இதனால் தேமுதிக தொண்டர்கள் எல்லாருமே உற்சாகம் அடைஞ்சு கண்டிப்பாக தேமுதிகவும் ஒரு நல்ல இடத்த பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ரசிகர்களும் நம்பிக்கை வச்சுருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தேமுதிகவோட அதிரடி மேடை பேச்சுகள்லாம் தற்போது ஒரு சில இடங்களில் அரங்கேற ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டங்களில் விஜயகாந்த் அவர்கள் பேசவே தொடங்கலை, ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் அதை நிரப்புறதுக்காக நிறைய பொதுக்கூட்டங்களில் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ வைரலாக பரவிச்சு, அதாவது தீபாவளி அன்னைக்கு கூட தன்னுடைய தொண்டர்கள் கூட விஜயகாந்த் அவர்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மிகவும் வைரலாக பரவிச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு பொதுக்கூட்டத்தில் பிரேமலதா அவர்களோட அதிரடி பேச்சு கேட்டு தேமுதிக தொண்டர்கள் மட்டும் இல்லைங்க, விஜயகாந்த் அவர்களே மிரண்டு போயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு பேச்சு பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதுமே கோடிக்கணக்கானோர் தினமும் புகைப்பிடித்ததால் ஏற்படும் மாசு அளவில்லாதது. அது மட்டும் இல்லாமல் புகைப்பிடிப்பவர்களால் அருகில் இருக்கும் புகைப்பிடிக்காதவர்களுக்கும் புற்றுநோய் உள்ளிட்ட நோய்கள் தாக்கப்படுகிறது. அதனால் சிகரெட் கம்பெனிகளை உடனே இழுத்து மூட வேண்டும், அதற்கான விளம்பரத்தை இழைத்தும் தடை செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா முழுவதும் ஓடும் லட்சக்கணக்கான வாகனங்கள் விடும் புகையால் தினமும் பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப மாசுபடுது. இவற்றைக்கெல்லாம் அரசும் சுப்ரீம் கோர்ட்டும் எந்தவித தீர்வையும் காணவில்லை. ஆனால் இந்திய மக்கள் அனைவரும் ஒரே ஒரு நாள் குதூகலத்துடன் கொண்டாடும் தீபாவளி பண்டிகை என்று 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை சுப்ரீம் கோர்ட் விதித்துள்ளது. இந்த 2 மணி நேரம் தவிர நேரங்களில் பட்டாசு வெடித்தால் 6 மாதங்கள் சிறைதண்டனை என்று பயமுறுத்தல்களும் உள்ளது. இந்த நிலையில் பட்டாசுக்கு விதிக்கப்பட்ட தடையைப் போல் டாஸ்மாக் கடையையும் 2 மணி நேரம் மட்டுமே திறக்க வேண்டும் என்று தேசிய முன்னேற்ற திராவிடக் கழகம் பொருளாளர் பிரேமலதா அவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. உயிரை குடிக்கும் மதுவை தினமும் 10 மணி நேரம் விற்பனை செய்யும் அரசு வருடத்திற்கு ஒரு நாள் வெடிக்கும் பட்டாசுக்கு 2 மணி நேரம் மட்டுமே ஒதுக்கியுள்ளது சரியா என்பதே அனைவரையும் கேள்வியாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கேள்வியும் எழுப்பியிருப்பாங்க.
இது போல பல கேள்விகளை பார்த்தீங்கன்னா தற்போது பிரேமலதா அவர்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இதனால் அமைதியாக இருந்தவங்க தற்போது தேமுதிகவை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நல்ல நோக்கத்தோட இது போல பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. மேலும் புத்துணர்ச்சியோடு இருக்க தேமுதிகவை பார்த்து தேமுதிக தொண்டர்கள் சற்று மகிழ்ச்சியோடு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன, விஜயகாந்த் சார் குறித்து உங்களோட கருத்து என்ன, பிரேமலதா அவர்களோட ஸ்பீச் எப்படி இருக்கும் நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.